சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு சிறப்பு காணொலியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிலவினுடைய தென் துருவத்திற்கு சந்திரயான் விண்கலத்தை இந்தியா அனுப்பியிருக்கின்ற நிலையில் அதற்கு போட்டியாக ரஷ்யாவும் நிலவினுடைய தென் துருவத்திற்கு Luna-25 என்ற விண்கலத்தை அவசர அவசரமாக அனுப்பியிருக்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ நிலவினுடைய தென் துருவத்தை ஆய்வு செய்ய Chandrayaan-3 விண்கலத்தை கடந்த July 14 விண்ணில் செலுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த சந்திரயான் தன்னுடைய பயண பாதையில் 1/3 பகுதியை கடந்துவிட்டது அப்படின்னு சொல்லி இஸ்ரோ அறிவித்திருக்கின்றது. இந்த விண்கலமானது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவினுடைய சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து LVM-3 M4 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்தியாவினுடைய நட்பு நாடான ரஷ்யா மீண்டும் ஒரு விண்வெளி முயற்சியில் தற்போது களமிறங்கி இருக்கிறது. எனவே இந்த விண்வெளி முயற்சியானது எந்த வகையில் ரஷ்யாவிற்கு பயனளிக்கப் போகின்றது, அந்த விண்கலத்தினுடைய ஆற்றல்கள் என்னென்ன, குறித்த விண்கலத்தினுடைய வகைபாவங்கள் என்ன என்பது பற்றிய ஆய்வாக இன்றைய இந்த சிறப்பு காணொலி அமைய போகிறது. அதற்கு முன்னதாக நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம எங்களுடைய சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இப்ப நாங்க இந்த காணொலிக்குள்ள போகலாம். கடந்த 2019 நிலவில் செலுத்தப்பட்ட Chandrayaan-2 விண்கலம் தோல்வியை தழுவிய நிலையில் அதன் மூலம் பெற்ற அனுபவங்களையும் தோல்வியினுடைய படிப்பினைகளையும் கொண்டு Chandrayaan-3 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டிருந்தது. Chandrayaan-3 விண்கலம் பூமியினுடைய சுற்றுப்பாதையை கடந்த 7 நிறைவு செய்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து நிலவை நோக்கிய தனது பயணத்தை Chandrayaan-3 விண்கலம் தொடங்கி இருக்கிறது. சந்திரயான் சுற்றுவட்ட பாதை வெற்றிகரமாக குறைக்கப்பட்டு நிலவினுடைய டிரான்ஸ்லூனார் சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டிருக்கிறது. Chandrayaan-3 விண்கலத்தினுடைய பணியை இஸ்ரோ தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது. இந்த Chandrayaan-2 விண்கலம் August 23 நிலவினுடைய தென் துருவத்தில் தரையிறங்கும் என மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த Chandrayaan-3 விண்கலம் August 23 நிலவினுடைய தென் துருவத்தில் தரையிறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் ரஷ்யாவும் நிலவினுடைய தென் துருவத்திற்கு விண்கலத்தை அனுப்பும் செய்திகள் பற்றி ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவினுடைய Chandrayaan-3 ஏவப்பட்ட 28 பிறகு ரஷ்யாவினுடைய Luna-25 விண்கலம் வெள்ளிக்கிழமை விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. Luna-25 திட்டமானது ரஷ்யாவினுடைய விண்வெளி தளமான வோஸ்டோஷ்னி காஸ்மோட்ரோ மூலம் கடந்த 2021 October திட்டமிடப்பட்டது. ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட கொரோனா அச்சுறுத்தல் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் போன்ற காரணங்களால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் பெரும் தாமதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ரஷ்யாவினுடைய விண்வெளி தளமான வோஸ்டோஷ்னி காஸ்மோட்ரோமில் இருந்து வெள்ளிக்கிழமை ஏவப்பட்ட Luna-25 விண்கலம் நிலவுக்கு செல்ல வெறும் 5 போதும் என கூறப்படுகின்றது. நிலவில் தரையிறங்குவதற்கு முன்பு Luna-25 விண்கலம் நிலவினுடைய சுற்றுப்பாதையில் 5-7 வரை செலவிடும் என்று கூறப்படுகின்றது. Luna-25 விண்கலம் Chandrayaan-3 விண்கலத்திற்கு முன்னதாக தரையிறங்கும் அல்லது ஒரே நேரத்தில் தரையிறங்கும் என தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள மூத்த விஞ்ஞானியான டிவி வெங்கடேஸ்வரன் இந்தியாவுடன் போட்டி போட்டு ரஷ்யா Luna-25 விண்கலத்தை நிலவினுடைய தென் துருவத்திற்கு அனுப்புகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்திருக்கின்றார். அதன்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் நிலவுக்கு விண்கலத்தை செலுத்த முடியும் என்பதால் ரஷ்யா தற்போது தனது விண்கலத்தை அனுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் இந்தியாவிடம் உள்ளதை விடவும் பவர்ஃபுல் ராக்கெட்கள் ரஷ்யாவிடம் இருப்பதால் அவர்களால் விரைவில் நிலவை அடைய முடியும் என்றும் அதனால் Chandrayaan-3 விண்கலத்திற்கு முன்பாகவே Luna-25 நிலவில் தரையிறங்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தென் துருவ பகுதி மிகவும் பெரிய பகுதி என்பதால் இந்த ரஷ்யாவினுடைய Luna-25 விண்கலமும் இந்தியாவினுடைய Chandrayaan-3 விண்கலமும் மோதுவதற்கான வாய்ப்போ அல்லது சிக்னல் குறுக்கூடோ இருக்காது என்றும் டிவி வெங்கடேஸ்வரன் மேலும் தெரிவித்திருக்கின்றார். நிலவில் குடியேறுவதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் தென் துருவத்தில் தான் உள்ளது என்பதால் இஸ்ரேல், ஜப்பான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் அங்கு ஆய்வு மேற்கொள்ள முடிவு செய்திருந்தார்கள். என்றாலும் அது தோல்வியில் முடிந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். தற்போது இந்தியா மீண்டும் முயற்சி செய்வது போல ரஷ்யாவும் தென் துருவ பகுதியை தேர்வு செய்திருப்பதாக கூறிய டிவி வெங்கடேஸ்வரன் ஏற்கனவே சீனா அங்கு சென்று விட்டதால் இதில் முதலில் யார் செல்வது என்ற போட்டி எதுவும் இல்லை என்றும் கூறியிருக்கின்றார். இதனிடையே Chandrayaan-3 மற்றும் Luna-25 பயணங்களில் பிரச்சனை இருக்காது என ரஷ்ய விஞ்ஞானிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டு விண்கலங்களும் தரையிறங்குவதற்கு வெவ்வேறு பகுதிகளை தேர்வு செய்திருப்பதால் அவற்றினுடைய பயணங்களில் எந்தவித குறுக்கீடும் வராது என்றும் நிலவில் எல்லோருக்கும் இடம் இருக்கிறது என்றும் ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள். ரஷ்யாவினுடைய Luna-25 நிலவின் தென் துருவத்தில் ஓராண்டுக்கு ஆய்வு செய்ய உள்ளது. நிலவில் 15 அளவுக்கு குழி தோண்டி மண் மாதிரிகளில் தண்ணீர் மூலக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய இந்த சிறப்பு காணொலி நிறைவு பெறுகின்றது. இது போன்ற தலைப்புகளில் நாங்க பேச வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புகின்ற தலைப்புகளையும் கீழே இருக்கிற கமெண்ட் பக்கத்துல பதிவிட்டு வையுங்க. அவை பற்றிய காணொலிகளையும் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள்.
இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.